Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். எனக்கான பாதையை நானே அமைச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தியாகம் செய்கிறோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா மாமா என்ன சொல்லுவாங்க, அத்தை என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு அவங்கள நான் எதிர்பார்த்து அவங்கள பார்த்து நான் செய்கிற மாதிரி இருக்கும். எனக்கான பாதையும் வழியும் நான் அமைச்சேன் அப்படின்னா நான் எனக்காக என்ன நான் உருவாக்கிக்க முடியும், எனக்கு அடையாளம் நான் யார்கிட்ட தேட முடியும்னா என்கிட்ட தான் தேட முடியும். குடும்பத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு பண்ணுறமோ பண்ணலையோ, அவங்க நமக்கு பண்ணுறாங்களோ பண்ணலையோ, நான் குடும்பத்தை பார்க்க தான் போகிறேன். ஆனால் அவங்களுக்கு தியாகம் செஞ்சு தான் நான் அதை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சார், நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டேன், ரொம்ப விரும்பி தான் கல்யாணம் பண்ணோம். ஆனால் லவ் மேரேஜ் நான் விரும்பி தான் கல்யாணம் பண்ணுறோம் இல்லை, ரொம்ப அதாவது அதிகமான விருப்பத்தோடு கடும் காதல்ல ஆமாம் பண்ணேன். ஆனால் வந்து அவர் வந்து காதை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் நேரத்தில் நிறைய மாற்றம் தெரிஞ்சது. அதாவது நான் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் வந்து சைவம் தான் சாப்பிடுவார், அது எனக்கும் தெரியும். ஆனால் நான் வந்து வீட்டில் வந்து சமைக்க மாட்டேன், ஏன்னா அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. அவர் வந்து முகம் சுளிப்பார், ஒரு மாதிரி பண்ணுவார். அது எதுக்கு அவரை நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விட்டு கொடுத்து போனேன். ஆனால் அதை வந்து அவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு சில பேர் முன்னாடி வந்து என்னை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டாக பேசுவார், மட்டம் தட்டி ஒரு மாதிரி கேவலமாக பேசுவார். என்னைய இது ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றீங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் அநியாயம் அப்படிலாம் பேசுவார். நான் அதெல்லாம் ரொம்ப பெருசுபடுத்த மாட்டேன். ஆனால் நாளடைவில் வந்து அவர் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நான் எனக்கு புரிஞ்சிச்சு. அவர்கிட்ட அதாவது அவருடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் நான் இருக்கணும், வெளியே போகக்கூடாது, வெளியில் வாசலில் உட்காரக்கூடாது, இப்படிலாம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் எனக்கு போட்டார். ஆனால் அதெல்லாம் நான் தாண்டி வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதாவது அந்த நான் வந்து 20 வயசில் கல்யாணம் ஆச்சு எனக்கு, எனக்கு அப்போ மெச்சூரிட்டி இல்லை. அதனால் அவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன். அவர் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி, அப்பா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னா போக மாட்டேன், யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னா பேச மாட்டேன், இப்படி தான் நான் இருந்தேன். நான் எதுக்காக நான் அப்படி வாழணும் அப்படின்னு கொஞ்சம் நாள் கழித்து நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு 2 பிள்ளைகள் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், நம்ம இப்படி வாழக்கூடாது, நமக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும், ஒரு சுய மரியாதை வேணும், நம்மளும் ஏன் நம்ம அவங்களுக்குள்ளேயே கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம்தான் நான் வந்து அப்பாட்ட வந்து சொன்னேன், நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும் ஆசைப்பட்றேன்ப்பா, வேலைக்கு போகணும் ஆசைப்பட்றேன்னு நான் சொன்னேன். அவங்களும் வந்து சரிம்மா ட்ரை பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னாங்க. அப்புறம் நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இப்போ நான் ஒர்க் பண்ணுறேங்க சார், சுவாசியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு இதை நான் சொல்கிறத பெருமையாக நினைக்கிறேன், ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன், 35 வயசில் எனக்கு வேலை கிடச்சிச்சு. நான் அதை வந்து ரொம்ப தைரியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ எமோஷனில் எனக்கு அப்படி இருக்குது. ஆனால் தைரியமாக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப அடங்கி ஒடுங்கி வெளியே வரவிடாமல் என்னை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ 4 பேரோட என்னால் பேச முடியுது, சகஜமாக பழக முடியுது, என் பிள்ளைகளுக்கு வந்து நான் நல்லது கெட்டது சொல்ல முடியுது. அப்போ என்னால் அந்த டயத்தில் என்னால் சொல்லக்கூட முடியல, எதையுமே என்னால் சொல்ல முடியாது. என் பிள்ளைகளை கூட அவருடைய கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பார். ஆனால் இன்றைக்கி நான் வந்து நல்லா வெளியே வந்துட்டேன் சார், எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.